رباه عفوك إني للنور مدت يداي. இமாம் புகாரி என்ன செய்கிறார் என்று சொன்னால், சஹீஹ் புகாரி இந்த பகுதியில் அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும் வபைனஹுமா முஷப்பஹாத், ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது, அதற்கு மத்தியிலே சில சந்தேகமான அம்சங்கள் உண்டு என்ற தலைப்பிட்டு முதலாவது செய்தி அவர் சொல்கிறார். 2051 இலக்கத்தில் 2051 இலக்கத்தில் ஹதீஸில் சொல்கிறார் நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும் வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹா, ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது, அந்த இரண்டுக்கு மத்தியில் சந்தேகமான சில விஷயங்கள் என்ன உண்டு. எப்போ சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறாங்க, அப்பவே சொல்கிறாங்க இப்படி ஒன்றிக்கும், ஹலால் தெளிவாக இருக்கும் ஹராம் தெளிவாக இருக்கும், ஹலாலா ஹராமான சந்தேகம் உள்ள விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒன்று மாதிரி ஹராமுக்கு மாதிரியும் இருக்கும் ஹலாலுக்கு மாதிரியும் என்ன செய்யும் அது இருக்கும். ஃபமன் தரக்கமா சுப்பிஹ அலைஹி மினல் இஸ்ம், இது ஹலாலா ஹராமா என்கின்ற அந்த ஒரு சந்தேகம் வரக்கூடிய விஷயத்தில், அப்படின்னா ஹராமிட்ட பாவமாகிரும், பாவமா இல்லையா அப்படின்னு விளங்குற இடத்துல யார் அதை விட்டு விடுகிறாரோ, யார் அதை விட்டு விடுகிறாரோ, கான லிமஸ்தபான அத்ரக், தெளிவானதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். தெளிவான ஹராம் இருக்குதே அதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். எதை விடுறவர், இந்த சந்தேகமானதை விடுகின்றவர். கான லிமஸ்தபான அத்ரக், எது அவருக்கு தெளிவாக இருக்கிறதோ அதில் மிகவும் பேணுதல் உள்ளவராக என்ன செய்வார் இருப்பார் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வாதிக்கிறார்னு வைங்களே, சந்தேகமான விஷயங்களுக்கு என்னது சந்தேகமானதுனா உடனே எங்கே இருக்குது, இது உனக்கு சந்தேகமாக இருக்கலாம் எனக்கு என்ன சந்தேகமே இல்லை தெளிவாக இருக்குது ஹலால். இப்போ இந்த விவாதம் செஞ்சு ஒருவர் ஒன்றை செய்ய நினைப்பாராக இருந்தால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், ஹராத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார். இது அடையாளம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடையாளம் மிக முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு சந்தேகமான விஷயமா இருக்குது, அந்த சந்தேகமான விஷயம் என்று அவருக்கும் சந்தேகம் என்று விளங்குது நம்மளுக்கு விளங்குது, அவருக்கு இந்த சந்தேகம் என்று அவருக்கு உறுதியாகிட்டேன் அது வேற விஷயம், அவருக்கு இது சந்தேகமாகத்தான் இருக்கிறது என்று நம்மளுக்கு விளங்குது, இருந்தாலும் இந்த சந்தேகம் என்றாலும் பரவாயில்ல நம்மளால செய்வோம் என்று சொல்லி வாதிச்சு ஒருவர் செய்கிறாக இருந்தால் அவர் வந்து ஹராத்தில் என்ன செய்ய மாட்டார், பேணுதலாக இருக்க மாட்டார். ரசூலாங்க எப்படி சொல்றாங்கன்னா, கான லிமஸ்தபான அத்ரக், சந்தேகத்தை தவிர்ப்பவர் தெளிவான விஷயத்தில் தெளிவான ஹராமை என்னது மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். எந்த பாவத்திலெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறதோ, இது பாவமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்படுகிறதோ, அதை செய்ய யார் துணிகிறாரோ, பாவத்தில சந்தேகமானதை செய்ய தன்னுடைய பொது வாழ்க்கையில யார் துணிகிறாரோ, அவர் தெளிவான ஹராம் இருக்குதே அதை செய்ய அவர் நிறைய வாய்ப்பு உண்டு என்றாங்க சொல்லாங்க, செய்வார்னு சொல்லல அதை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு, ஏன்னா அவர் இதுல பேணுதல் இல்லாதவர் அதுல என்ன செய்யலாம் விழுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க, வல் மஆசி ஹிமல்லாஹ், பாவங்கள் இறைவன் வகுத்த எல்லைகள், பாவங்கள் இருக்குதே இறைவன் வகுத்த எல்லைகள், பாவங்கள் தான் இறைவன் வகுத்த எல்லைகள், அப்படின்னா என்ன போர்டருக்கு போயிடக்கூடாது, அது இறைவன் எல்லை, எல்லைக்கு போயிடக்கூடாது, அது இறைவன் வகுத்த எல்லைகள். மையர்த்த ஹவுலல் ஹிமா யூஷிக்கு அய்யுவாக்கையா, யார் எல்லையை சுற்றி மேய்கிறாரோ, எல்லையை சுற்றி மேய்கிறாரோ அவர் அடுத்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருவாரு தலை போடுவாரு, என்ன செய்வாரு அடுத்த தோட்டத்தில் அவர் தலை போடுவாரு அங்கேயும் மேய்வாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ் இதில் வரல, புகாரில் ஆரம்பமாக அந்த ஹதீஸ் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி சீர் செய்யறது, இதெல்லாம் விவாதம் செஞ்சு சீர் செய்யலாது, இந்த குணத்தை, இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகமானா யார் தெளிவாக்குறத, வகி தான் வரணும், வகி வராது. அப்போ இது எப்போ சரியாகும், அலா இன்ன ஃபில் ஜசதி முதுகா, அதாவது உடம்புல ஒரு சதை பிண்டம் உண்டு, சதை தொண்டு உண்டு, ஃபஇதா ஸலுஹத், அது சீரடைந்து விட்டால் ஸலுஹத் ஸாயிரு ஜசதி, அவருடைய முழு உடலும் என்ன செஞ்சிடும் சீரடைந்து விடும். வஇதா ஃபஸதத், ஃபஸதத் ஸாயிரு ஜசதி, அவரது அது கெட்டுவிட்டால் முழு உடலும் என்ன செஞ்சிடும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதான் இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளம் நல்லா இருந்தால் மட்டும்தான், நல்ல உள்ளமுடையவராக இருந்தால் மட்டும்தான், உள்ளத்தில் பேணுதல் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் அவர் என்ன செய்யலாம் சீரடைந்தவராக ஆகுவார். விவாதிச்சு தெளிவுபடுத்தி போராடித்தான் ஒருவருக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கேன்னு சொன்னால் ஹலால் ஹராம் விஷயத்தில் ஒரு நாள் என்ன செய்யாது அவர் பேணுதலாக உள்ளவராக மாற மாட்டார் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுதான்
சுபா சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் வரா என்று சொல்லக்கூடிய அந்த பேணுதல் இருக்குதே, இந்த பேணுதல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில், கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியில் நம்ம நிறைய காணுகிறோம். எந்த அடிப்படையை வச்சுனா, இந்த அடிப்படையை வச்சுதான் நிறைய என்ன செய்வார்கள், அதை விட்டு தூரமாக இருப்பார்கள். அதாவது தூரத்தில் ஹராம் இந்த இடத்தை தாண்டி போனால் தான் வரும் என்று சொன்னால் அந்த எல்லைக்கே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், இந்த ஹராம் என்கின்ற பகுதியை தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில், நான் எல்லோரையும் சொல்லலை, பெரும்பாலான நிலையை நம்ம எப்படி பார்க்குறோம், பொதுவாக எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், எல்லோருமே ஒரு 70% சொல்லலாம், எல்லோருமே பொதுவாக என்ன செய்ய தவிர்க்க முடியாது, என்ன செய்யாது, நம்மளுக்கு அப்படியே வந்து ஆகிட்டு என்ற வார்த்தையை சொல்லித்தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். என்ன செய்ய சொன்னால் என்ன செய்யறதுக்கு எல்லாம் வழி இருக்கும், இருந்தாலும் என்ன செய்ய தவிர்க்க முடியாது அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, அசாதாவது அதை கணக்கெடுக்காமல் அதில் ஒரு பொடுபோக்குத்தனத்தோடையே நிறைய ஹலால் ஹராம் விஷயங்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபடுவதை நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். சர்வசாதாரணம் அதிலெல்லாம் வந்து என்னது, ஒழுக்கத்துறை மட்டுமல்ல, பொருளாதாரம், ஒழுக்கம், வணக்க வழிபாடுகள், மற்றவருடைய உரிமைகள் என்று எல்லா பகுதிகள் எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறாங்க, இது தவிர்க்க முடியாது, இதுதான் வழி அப்படி என்று இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக இந்த வட்டி இருக்கிறது, வட்டி நிறைய உதாரணம் சொல்லலாம். பொருளாதார இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு என்னது வட்டி என்ற பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வட்டியை தவிர்த்து வாழ்வார், வட்டியை தவிர்த்து வாழ், இவரால் வட்டியை தவிர்க்க முடியவில்லைன்னு வைங்க, வட்டியை தவிர்க்க முடியவில்லைன்னு ஒன்றில்லை, உடனே இவர் அவருக்கு விளங்கப்படுத்துறது, இவர் என்ன சந்தோஷப்படணும், அல்ஹம்துலில்லா நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் வட்டி எடுக்காத ஒரு ஆள்டிக்கிறனா சந்தோஷப்படணும், அவர்கிட்ட போய் என்ன விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், நீங்கள் வட்டி எடுக்காட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு வட்டி வச்சுக்குது, உங்களுக்கு ஒரு 10% 12% உங்களோட தலையில் வச்சிருக்குது, நீங்கள் எப்படியோ வட்டி, நான் மட்டும்தான் வட்டி கட்ட நீங்கள் நினைக்க வேணாம், நீங்களும் கட்ட தான் செய்றீங்க அப்படின்ட்டு, அவனுக்கு சந்த நாங்களாக வட்டி கட்டுறேன்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள வட்டியெல்லாம் அவருக்கு கணக்கு போடுறது, அவனுக்கு அது விளங்க, அவன் வட்டி கட்டினா தானே அவனுக்கு விளங்கும், அப்போ அவருக்கு விளங்கப்படுத்துறது. இரண்டாவது கட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிக்கிறாங்க நீங்கள் வட்டி எடுப்பீங்கன்னு, அதுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது தெரியுமா, வட்டி இல்லை என்றால் வட்டியுடைய புகையாவது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களை வந்து நெருங்கும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோதான் வட்டியை தவிர்க்க நினைத்தாலும் உங்களுக்கு வட்டின்றது என்ன செய்யும், உங்களுக்கு வந்தே ஆகமன்ற சூழ்நிலை சொல்கிறாங்க. இப்போ இவர் இந்த உபதேசத்தின் மூலம் இவருக்கு என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருன்னா, அதனால் இந்த தவிர்க்கிறதெல்லாம் விட்டு போட்டு நம்மளை மாதிரி என்ன செய்யுங்க, வட்டி எடுங்கன்னு தானே சொல்ல வராரு, இல்லைன்னா என்ன செய்யணும், எடுக்காமல் இருக்கிறார் சந்தோஷப்படணுமா இல்லையா, அவர் எடுக்காமல் இருக்கிறார் சந்தோஷப்படணும். ஆனால் அப்படி சந்தோஷப்படாமல் எடுக்காமல் இருக்கின்றவரை கூடுதல் என்ன பெரிய பேணுதல் அப்படின்னு என்னது, அவர்கிட்ட போய் அவரையும் தூண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுக்காமல் இருப்பவரை பார்த்து அவரை முன்மாதிரியாக எடுத்து நம்மளை நாங்களும் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு காலகட்டமெல்லாம் இது, மாறி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக சொல்கிறாங்க, யார் இந்த சந்தேகங்களை தவிர்த்து கொள்கிறாரோ, ஹலாலா ஹராமா என்று வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்கிறாரோ, அவர் வந்து இன்னொரு செய்தியில் சொல்றார், ஃபக்கத் இஸ்தப்ரா அலி தீனிஹி வ இர்லஹி வ மாலி, தனது மானம், தனது மார்க்கம், தன் சொத்து இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், பாதுகாத்து கொள்கிறார். வமன் வகா ஃபி ஷுபஹாத் வகா ஃபில் ஹராம், சந்தேகங்களை யார் விழுகிறாரோ அவர் ஹராமிலும் என்ன செய்வார், விழுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்.